السلام عليكم ورحمة الله وبركاته. إسلام ஒரு அறிவிப்புறமான மார்க்கம் என்று சொல்றோம். ஆனா ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் இக்ராம் தலைமுடி எடுத்தல் கல்லெறிதல் மலைமேல் ஓடுவது இவை அனைத்தும் சாங்கிய சம்பிரதாயம் போல் தோன்றுகிறது என்று மாற்று மதத்தினர் கேட்கிறார்கள். இதற்கு பதில் தருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம் என்று நாம சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாம் என்னென்ன கொள்கைகள் சம்பந்தமாக சொல்கிறதோ அவைகள் அனைத்தும் அறிவுபூர்வமாக இருக்கும். இஸ்லாம் சில சித்தாந்தங்களை சொல்லும், சில கொள்கைகளை சொல்லும். அந்த கொள்கைகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, முட்டாள்தனமான கொள்கையா இருக்காது, முட்டாள்தனமான சித்தாந்தங்களாக இருக்காது. அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையாகவும் அறிவு ஒத்துக்கொள்ளக்கூடிய சித்தாந்தமாக தான் இருக்கும். உதாரணமா, கடவுள் ஒருத்தன், எல்லாரும் கடவுள் பேரை சொல்லிதானே முட்டாளாகிறான். இஸ்லாமும் கடவுளை சொல்லு, எப்படி சொல்லுது, கடவுள் ஒருத்தன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்னென்ன ஆர்கியுமெண்ட் இஸ்லாம் வைக்குதுன்னு நீங்க பாருங்க. உலகத்துல இந்த தீக்கா காரங்கள்லாம் பேசுறாங்க, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், ஒருத்த மதத்தை நம்பினான் என்றால் அவன்கிட்ட அறிவு இருக்காது, அதனாலதான் தன்னை பகுத்தறிவு மார்க்கம், பகுத்தறிவு மேதை, பகுத்தறிவு பாலகன் அப்படின்லாம் சொல்லிட்டு அலைகிறாங்க. கடவுளை நம்பினால் முட்டாளாத்தான் இருப்பான் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் கடவுளுக்கு வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்தையும் அந்த கடவுள் கொள்கையுடைய விஷயத்தை நீங்க பாருங்க, அந்த சித்தாந்தத்தை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் சொல்லிட்டு அந்த இஸ்லாம் இன்னொரு இடத்துல இந்த ஒருவன் என்பதற்கு அறிவுபூர்வமாக அந்த விளக்கம், எப்படி விளக்கம், இந்த வானம் பூமி இங்க அல்லாஹ் அல்லாத இன்னொரு கடவுள் இருப்பார்கள் என்றார் அங்கே இந்த உலகம் அழிந்து போய்விடும். இறைவன் அல்லாத, அல்லாஹ் அல்லாத ரெண்டு கடவுளோ மூணு கடவுளோ நாலு கடவுளோ ஒன்றுக்கு மேற்பட்ட பத்து கடவுளோ எத்தனை கடவுளை இருந்தாலும் இந்த உலகம் சிதறி போய்விடும், இந்த உலகம் நாசமா போய்விடும். எந்த கடவுளை ஏத்தால் முட்டாள் ஆகிவிடுவோம் என்று வேறு சில மக்கள் சொல்றாங்களோ அந்த இடத்தில் இஸ்லாம் சொல்கிறது, நீ கடவுளை ஏத்த முட்டாளாக மாட்டே, பல கடவுளை ஏத்த முட்டாளாகல அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கையும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதத்தையும் முன்வைக்கணும். அப்ப இதுல வந்து என்ன வாதம், என்ன லாஜிக் இஸ்லாம் சொல்லுது, ஒரு கடவுள் இருந்தால் சரியாக இயங்கும், ரெண்டு கடவுள் ஒன்னுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்தால் இந்த உலகம் நாசமா போயிடும். இது எப்படி நாம விளங்குறோம், ஒரு ஊர்ல ஒரு ஆள் நாட்டாமையா தான் இருக்கணும், ஒரு காலேஜில் ஒரு ஆள் பிரின்சிபாலா இருக்கணும், ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆள் தான் முதல்வராக இருக்கணும், ஒரு நாட்டுக்கு ஒரு ஆள் தான் ஜனாதிபதியாக இருக்கணும், ஒரு ஆள் தான் பிரதமராக இருக்கணும், எல்லாம் ஒத்துக்கிறோமா? ரெண்டு பேர் இருந்தால், நாலு பேர் இருந்தால், பத்து ஜனாதிபதி இருந்தால், பத்து முதல்வர் இருந்தால் நாசமாயிடும், எல்லாரும் ஏற்றுக்கணும். ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மேலாளர் தான் இருக்கணும், ஒரு முதலாளி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அந்த நிறுவனம் சரியாக செம்மையாக நியாயமாக நடக்கும். இது எல்லாம் அனுபவபூர்வமாக உணரும், அனுபவபூர்வமாக உணர்ந்த நாமோ இந்த அகிலத்தையும் படைத்தவன், இந்த அகிலத்திற்கும் கடவுளா இருக்கக்கூடிய மட்டும் ரெண்டா இருக்க முடியுமா, ரெண்டா இருந்தா இந்த வானம் எப்படி செயல்படும், இந்த பூமி எப்படி செயல்படும், இந்த சூரியன் எப்படி செயல்படும், எண்ணற்ற கோள்கள் எப்படி கரெக்டாக இயங்கும். ஒரு கடவுள் சொல்வாரு, சூரியன் நீ எதுக்கு கிழக்கிருந்து உதிக்கிற, மேற்க இருந்து உதிம்பாரு. இன்னொரு கடவுள் சொல்லுவாரு, நீ எதுக்கு மேற்குல இருந்து உதிக்கணும், கிழக்குல இருந்து உதியும்பாரு. சண்டை வருமா, சண்டை வந்தா எந்த நிலை ஏற்படும், சூரியன் எங்க இருந்து வரணும், கிழக்கில இருந்து வரணுமா மேற்குல இருந்து வரணுமா. இன்னொரு கடவுள் இருக்கிறீங்களா, அது எதுக்கு கிழக்கு மேற்கு, தெற்கே இருந்து உதிக்கட்டும். இன்னொரு ஆள் சொல்லுவார், வடக்கே இருந்து உதிக்கட்டும். இப்படின்னு சொன்னா நிலைமை என்னாவும், நாம இரவை பார்க்க முடியாது அல்லது பகலை பார்க்க முடியாது, இரவும் பகலும் மாறி மாறி வராது. அப்ப இஸ்லாம் சொல்லுது, கடவுள் ஒருத்தனா இருந்தா தான் இதை கரெக்டாக உத்தரவு போட முடியும், ரெண்டு பேர் இருந்தா ஆளாளுக்கு உத்தரவு போடுவான், ஆளாளுக்கு உத்தரவு போட்டா பூமி செத்து போயிடும், குழம்பி போயிடும், இந்த சூரியன் குழம்பி போயிடும், எப்படி இது இயங்குவது என்று அதுக்கு தெரியாம போயிடும். சொல்லுதா, இஸ்லாம் ஒரு சித்தாந்தத்தை சொல்லுது, கடவுள் ஒருத்தன் தான் என்று சொல்லுது, அது அறிவுபூர்வமா விளக்குதா? இதுல என்ன முட்டாள்தனம் இருக்குது, இதுல என்ன கிறுக்குத்தனம் இருக்கிறது, இதுல என்ன பகுத்தறிவுக்கு மாற்றமா இருக்குது? அதே மாதிரி கடவுளுக்கு பிள்ளை இல்லைன்னு இஸ்லாம் சொல்லும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கடவுளுக்கு பிள்ளை இருந்தால், ஒரு கடவுளுக்கு தகப்பன் இருந்தால் என்ன ஏற்படும், கடவுளுக்கு பிள்ளை இருக்கும் என்றால்
கடவுளுடைய பிள்ளைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, பேர பேரனுக்கு பேர, எல்லாம் கடவுள். உலகத்தில் அத்தனை பேரும் கடவுளா இருக்கும். இப்ப அல்லாவுக்கு நாலு பிள்ளை இருக்கிறான்னு வைங்களேன், அந்த பிள்ளைக்கு நாலு பேரன், அந்த பேரனுக்கு இன்னொரு நாலு பேரன். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வந்து அப்படி வாழையடி வாழையா வந்தாச்சுன்னா இன்னைக்கு கடவுள் சொல்றதுக்கு யாரும், அதாவது கடவுள் இல்லாத தொண்டன் அடிமை என்று யாரா இருப்பாங்களா? ஒரு மனுஷனே இருக்க மாட்டான், எல்லாம் கடவுள் தானே. அப்ப இஸ்லாம் சொல்றது கடவுள் ஒருத்தனா தான் இருக்கணும், அவனுக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது, பெற்றோர்கள் இருக்கக்கூடாது, மனைவி இருக்கக்கூடாது, எல்லாம் இஸ்லாம் சொல்லுது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரிதான். ஒரு கடவுளுக்கு பெற்றோர் இருந்தா அதுக்கு பெற்றோர்கள் ஒரு ஆள் இருப்பாங்களே, அதுக்கு பெற்றோர்கள் ஒரு ஆள் இருப்பாங்களே. அப்ப கடவுளை பெற்றோர்கள் கடவுள் என்றால் இவன் கடவுளா இருக்க முடியாது, கடவுளை பெற்றெடுத்தவன் தான் உச்சகட்ட கடவுளா இருக்க முடியும். இப்படி இஸ்லாம் நிறைய அறிவுபூர்வமாக விஷயங்களை சொல்லுது. இதை நீங்க எடுத்து பாருங்க, இதுல என்ன முட்டாள்தனம் இருக்குது? அறிவுபூர்வமான மார்க்கம் குறோம், அல்லாவுக்கு பிள்ளை இல்லைன்னா அது முட்டாள்தனமா? அல்லாவுக்கு பெற்றோர்கள் இல்லைன்னா அது முட்டாள்தனமா, அறிவார்ந்த தனமா? அதே மாதிரி அல்லாவுக்கு மனைவி இல்லை அப்படின்னு சொன்னா அது அறிவார்ந்த தனமா, அது முட்டாள்தனமா? அல்லாவுக்கு சாப்பாடு தேவையில்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு கடவுளா இருக்கிறான் என்றால் ஹுவ யுத்தையும் ஒலா யுத்தாமும், அவன் தான் எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும், அவன் யார்ட்டையும் உணவு வாங்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது அறிவுபூர்வமான கொள்கையா முட்டாள்தனமான கொள்கையா? இன்னைக்கு நிறைய கடவுள் நம்புறாங்களே, கடவுள் சாப்பிடுவான் என்று நம்புறாங்க, கடவுள் குடிப்பான் என்று நம்புறாங்க. உண்மையிலேயே அந்த கடவுள் குடிக்கிறாரா? இங்கிருந்து பணத்தை தீட்டு போறாங்க, இங்கிருந்து பூஜை பொருளை தீட்டு போவாங்க, இங்கிருந்து எத்தனையோ பொருளை கொண்டு போறாங்க, கடவுளுக்கு முன்னால கொண்டு வைக்கிறாங்க, படையல் செய்யறாங்க. என்னைக்காவது அந்த கடவுள் படையல் செய்யப்பட்ட இந்த பொருளை எடுத்து சாப்பிட்டது உண்டா? ஆனாலும் கடவுளுக்குன்னு போறான். ஆனா நம்ம என்னைக்காவது பள்ளிவாசலுக்கு போகும்போது ஒரு பழத்தை கொண்டு போயிருக்கிறோமா? நீங்க எல்லாரும் சும்மாவுக்கு போறோம்ல, யாராவது கை நிறைய ஒரு பிரியாணி பட்டினம் அல்லது வாழைப்பழம் அல்லது ஆப்பிள் பழம் அல்லது மாதுளம் பழம் என்னைக்கா கொண்டு போயிருக்கோமா? கொண்டு போகும்போது யாராவது ஒருத்தன் கேட்குறான், எங்கப்பா மாதுளம் பழத்தை கொண்டு போற? அல்லாவுக்கு ஜூஸ் தேவையா, அதான் கொண்டு போறேன். என்னைக்கா கொண்டு போனோமா? அல்லாவுக்கு பெரிய பயங்கரமா பசியா இருக்குதான், அதனாலதான் பிரியாணி பார்சல். சரி, என்னைக்காவது அல்லாஹ் நம்மகிட்ட கேட்டானா, அட நீ மட்டும் வார வாரம் வெள்ளிக்கிழமை பிரியாணிய திரும்ப திரும்ப சாப்பிட்டே இருக்கிற, ஒரு நாளாவது நான் சாப்பிட்டேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டியடா அப்படின்னு அல்லாஹ் என்னைக்கா கேட்டானா? இது கடவுளுக்கு தேவையில்லை. இது இஸ்லாம் அறிவுபூர்வமாக வழங்கத்தானே செய்யுது, ஆக்கப்பூர்வமா வழங்க. இதுல என்ன முட்டாள்தனம் இருக்கிறது? கடவுள் சாப்பிட ஆரம்பிச்சா இந்த உலகம் தாங்குமா? மனுஷனுக்கே சாப்பாடு இல்லைங்கிறான். கடவுள் சாப்பிட ஆரம்பிச்சா எவ்வளவு சாப்பிடுவாரு, எவ்வளவு குடிப்பாரு, எவ்வளவு தேவை அவருக்கு? அதனால இஸ்லாம் சொல்லுது கடவுளுக்கு உணவு தேவையில்லை, கடவுளுக்கு வந்து குடிபானம் தேவையில்லை, கடவுளுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது அறிவுபூர்வமானதா முட்டாள்தனமானதா? இத மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம் என்று சொல்லுது. அது தத்துவங்கள் ரீதியாக, கடவுள் கொள்கை ரீதியாக, சித்தாந்தங்கள் ரீதியாக எல்லா விஷயத்தையும் அறிவுபூர்வமாக சொல்லுது. அதுல எந்த முட்டாள்தனமும் கிடையாது. சரி, இது எல்லாம் சரிதானே, அப்ப எதுக்கு நீங்க முட்டை அடிக்கிறீங்க? அப்ப எதுக்கு நீங்க இஹ்ராம் என்ற அந்த துணியை போடுறீங்க? அப்ப எதுக்கு இதெல்லாம் செய்றீங்கன்னா, ஒரு கடவுளை ஒருத்தனா நம்ம ஏத்துட்டேன்னு வைங்களேன், அவன் சொன்னா கட்டுப்படத்தான் செய்யும். என்றால் நம்முடைய அறிவுபூர்வமாக அதை ஏற்கணும். அறிவுபூர்வமாக இஸ்லாம் தன்னுடைய கடவுள் கொள்கையை தெளிவாக சொல்லுது. ஏத்துக்கிட்டோம், இவன் தான் கடவுள் என்று ஒருவரை முடிவு செய்து விட்டோம் என்றால் கடவுள்னு ஏத்துக்கிட்டா கடவுள் சொன்னா கேட்கத்தானே செய்யணும். அதுதான் அறிவுபூர்வமானது. உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்க ஒரு ஊழியராக ஒரு கடைக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு முதலாளி இருக்கிறார், அவரை நீங்க முதலாளின்னு ஏற்காம இருந்தா அவர் பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்க. இப்ப முதலாளி தொழிலாளி இப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நான் தொழிலாளி இவர் முதலாளின்ட்டார். இப்ப அந்த முதலாளி சொல்றாரு, ஏப்பா காலையில வந்தா நீ முதல்ல இந்த கல்லாவை எல்லாத்தையும் தூசியை துடைச்சி நல்லா கிளீன் பண்ணி தண்ணி எல்லாம் ஊத்தி நல்லா துடைக்கணும் அப்படின்ட்டார். நீங்க என்ன செய்வீங்க? டெய்லி வேலை அதான், சுத்தமா இருக்குதோ சுத்தமா இல்லாம இருக்குதோ டெய்லி போட்டு துடைக்கும், அதான வேலை. முதலாளி கேட்கிறார், முதலாளி ஒண்ணுமே சொல்லல, நீங்க திடீர்னு, முதலாளி நான் இன்னைக்கு வந்தேன் உங்க டேபிளை துடைக்கலான்னு வந்தேன், ரொம்ப நீட்டா இருந்துச்சு, தூசியே இல்லை, அதனால நான் துடைக்கல. முதலாளி என்ன சொல்லுவான்? உனக்கு எதுக்கு சம்பளம் தரணும், துடைக்கத்தானே, துடை எடுத்து பேசாத அப்படின்மா. நம்மளும் என்ன செய்வோம்? ஆச்சாரலாம்,
முதலாளி சொல்லிட்டா நான் செய்வேன். ஏன் முதலாளி நீ ஏத்துக்கிட்டதுனால இவ்வளவு செய்யறேன், அதுதான் அறிவான் தரம். நான் அவன்கிட்ட போய் ஏத்து பேசி அது நல்லா தானே இருக்குது, நல்லா இருந்தால் நீ ஏன் தொடக்க சொன்னேன், நான் கேட்க தேவையில்லை. முதலாளிய நான் ஏத்துக்கிட்டா அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அதான் அதுக்கு அர்த்தம் சம்பளம்ல தராரு. அதே மாதிரி ஒருவரை நான் கடவுளாக ஏத்துக்கிட்டேன் என்றால் கடவுள் சொன்ன நான் கேட்கணும், கடவுள் சொன்னதுக்கு நான் மாறி செஞ்சோம்னா அதுதான் முட்டாள்தம், பகுத்தறிவுக்கு எதிரான செயல். கடவுள்னு ஒருத்தன் ஏத்துக்கிட்டான்ல, அவன் தான் எனக்கு எஜமான ஏத்துக்கிட்டான்ல, அவன் என்ன சொன்னாலும் நான் பின்பற்றணும்னு ஏத்துக்கிட்டு கடவுள் சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அது முட்டாள்தனம்ல, அறிவார்ந்ததுக்கு நேர் எதிரானதுல. அப்ப அதனால இஸ்லாம் கடவுளை அறிவுபூர்வமாக சொல்கிறது, அதுல முட்டாள்தனம் இல்லை. அந்த கடவுளை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த கடவுள் என்ன சொன்னாலும் கேட்கும். அஞ்சு நேரம் தொழுகணும், அஞ்சு நேரம் தொழுகிறதுங்கிறது சிலருடைய பார்வையில முட்டாள்தனமா இருக்கலாம், இது முட்டாள்தனம் கிடையாது. ஏன் முட்டாள்தனம் கிடையாது? கடவுள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கிறேன், கடவுள் சொன்னதை நான் செய்யறேன், அதுல என்ன முட்டாள்தனம்? அப்ப அதனால அஞ்சு நேரம் கடவுள் தொழ சொன்னாரு நான் தொழுகிறேன், கடவுள் வந்து தொழுகையில அரபியில தான் ஓத சொன்னார் நான் ஓதுறேன், சுபஹான ரப்பியல் அலீ அப்படின்னு அவர் சொல்ல சொன்னார் நான் சொல்றேன், சுபஹான ரப்பியல் ஆலா அப்படின்னு அவர் சொல்ல சொன்னார் நான் சொல்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு அவர் சொல்ல சொன்னா நான் செஞ்சேன். எல்லாம் கடவுளுக்கு கட்டுப்படுதேன்னு என்றால் அதுல வந்து ஆர்குமெண்ட் பண்ண முடியாது, அதுல வந்து ஆர்குமெண்ட் பண்ணா அதுதான் முட்டாள்தனமான ஒரு செயல். அப்ப அந்த அடிப்படையில ஹஜ்ஜில சில காரியங்களை செய்கிறோம், அது கடவுளை ஏற்றுக்கொண்ட என்ற அடிப்படையில செய்யும். இங்க எதுல முட்டாள்தனம் வரும்? ஒரு கடவுளை ஏற்கும் போது அறிவுபூர்வமா ஏத்தியா இல்லையா? உன் கடவுள் கொள்கை அறிவுபூர்வமான கொள்கையா முட்டாள்தனமான கொள்கையா, அதுலதான் ஆர்குமெண்ட் பண்ணணும். அது சொல்லக்கூடிய தத்துவம் அறிவுபூர்வமான தத்துவமா முட்டாள்தனமான தத்துவமா, அதுல ஆர்குமெண்ட் பண்ணலாம். அல்லது அந்த கடவுள் சொல்லக்கூடிய சட்டங்கள் இருக்குதா இல்லையா, கொலை பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, வட்டி வாங்காத, வரதட்சணை வாங்காத, இப்படின்னு சில சட்டங்கள் போடும். இந்த சட்டங்கள் என்பதும் அறிவுபூர்வமானதா? அதை யோசிக்கலாம். வழிபாட்டில் போய் அறிவுபூர்வமான பார்க்க முடியுமா? கடவுள் சொன்னா கேட்கத்தானே வேணும். அப்ப அதனால இது அல்லாத வழிபாட்டு முறைகள் அல்லாத மற்ற இஸ்லாத்தினுடைய ஏனைய விஷயங்கள் எந்த இதை பார்த்தாலும் அது அறிவுபூர்வமாக தான் சொல்லும், இதுவும் அறிவுபூர்வமானதா, கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்ற அடிப்படையில் அவர் சொன்னதை கேட்கிறோம் என்ற அடிப்படையில் இதுவும் அறிவுபூர்வமானதா, இது முட்டாள்தனமான அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் அல்ல.